வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் ஸ்ரீ கௌரவினா, விதேய சர்வவித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மணமூர்த்தே நம. ஓம் சகனாவவத்து சகனாவுனக்கு, சகவீரியம் கரவாவதை தேஜஸ்வினாவதீதமஸ்து, மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பிரம்ம வித்யா உபநிஷத்தில் 1வது மந்திரத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த உபநிஷத்தும் சுபலக்ஷண வாக்கியாக இருக்கக்கூடிய அத அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அத்தங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை, அதனால் இனி பிறகு அப்படின்னு ஆரம்பித்து அது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆரம்பித்து இந்த உபநிஷத்தை ஆரம்பிக்கிறாங்க. அத பிரம்ம வித்யோ உபநிஷத்து உச்சத்தி. பிரம்ம உபநிஷத்து, பிரம்ம வித்யா உபநிஷத்து சொல்கிறது என்ன சொல்லுது? பிரசாதாத் பிரம்மணஸ் தஸ்ய விஷ்ணோர் அற்புத கர்மனக. யாரெல்லாம் இந்த உலகத்தில் அற்புதங்களை நிகழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ, அரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, சாதனையாளர்களாகணும்னு நினைக்கிறார்களோ, அது முக்தியாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், பரோபகாரத்தாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம். அரிய காரியங்கள்னு சொன்னால் சாமானியர்கள் அடைய முடியாத உயர்ந்த தத்துவங்களை கொள்கையாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு கொள்கைக்காக வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பயணத்தை செய்கிறவங்க அரிய காரியங்கள்னு பேர். அந்த அரிய காரியத்தை யார் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உபநிஷத் வந்து அந்த பிரம்மணஸ்ய, அந்த பிராமணர்களுக்கு, பிராமணர்னா முமுட்சுகளுக்கு, யாரெல்லாம் பிரம்மத்தை தேடுறாங்களோ, பிராமணர்னு சொல்கிறதெல்லாம் ஜாதி அல்ல, பிராமணர்னு சொல்கிறதெல்லாம் இந்த முமுட்சு, பிரம்மத்தை தேடியவர்கள், தேடிக்கொண்டிருப்பவர்கள், தேடி நிலைத்தவர்கள், முக்தர்கள், இவெல்லாம் பிராமணர்கள். அந்த தத்துவப்படி பார்த்தா இந்த இடத்துல சாதகர்கள் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குது. அவங்களுக்கு இந்த உபநிஷத்து ஒரு பிரசாதம் மாதிரி. பிரசாதம்னா என்ன? வரம் மாதிரி. இறைவன்கிட்ட விபூதி வாங்குகிறோம் இல்லையா, பிரசாதம், கோயிலில் பொங்கல் வாங்குகிறோம்ல, அது வந்து அது ஒரு ஒரு லட்சணம். அது பொங்கலோ விபூதியோ வந்து என்னது, அது ஒரு லட்சணம், அதுக்கு பின்னாடி ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் பிரசாதாத் பிரம்மணஸ்தஸ்ய விஷ்ணோர் அற்புத கர்மனாக. விஷ்ணோர்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, ஒரு காரியத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய அறிவை இந்த உபநிஷத் தரும். இது உங்களுக்கு அவசியம். நீங்கள்லாம் முமுக்ஷு, இறைவனை தேடுறீங்க, முக்தி தான் உங்களுடைய லட்சியம். முக்தியோட சித்தியும் அடியன் சேர்த்து வாங்கணும்னு நினைக்கிறேன். முக்தி வந்தால் சித்தியும் வந்துடும். முக்தி என்பது விடுதலை. பயம், துக்கம், ஆசை, கர்மம், வேலை. எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? வேலை இருக்குன்னு தானே சொல்லுவான். ஒரு சத்காரியத்தில் ஈடுபடுத்த என்ன சொல்லுவான்? வேலை இருக்குன்னு சொல்லுவோம். மூணு முறை உழவார படி செடி வச்சோம், எத்தனை பேர் கலந்துக்கிட்டோம்? நமக்கு முக்கியமான வேலை இருக்க இல்லையா? எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? வேலை, வேலை, வேலை சொல்கிறோமா இல்லையா? இல்லை பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, வேலையெல்லாம் இருக்காது. சுவாமி இன்னைக்கு எப்படியாவது வரத்தை வாங்கி தீருவேன், அப்போ எங்கே போகுதுன்னு தெரியல, வேலை சரி இருந்துட்டு போகுது.
அதனால் இந்த கர்மா, வேலை, ஆசை, பயம், துக்கம், இந்த நாளும் இல்லாதவர்கள் முக்தர்கள்னு பேர். கிட்டத்தட்ட அது இறைநிலை தான், ஜீவன் முக்தன் கிட்டத்தட்ட இறைநிலை தான், இருப்பான், நடப்பான், போவான், வருவானே தவிர யதார்த்தமாக இருப்பான். அந்த மாதிரி முக்திக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு சித்தின்னு சொன்னால் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். முக்தனாக இருக்கானு பட்னியாக கடக்க முடியுமா? பட்னியாக கடந்து வேலை செய்ய முடியுமா? ஒரு கம்யூனிகேஷன்ஸுக்கு ஒரு செல்ஃபோன் வேணாமா? ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டி வேணாமா? அப்போ தான் நான் பரோபகாரத்தை பண்ண முடியும். இதெல்லாம் இந்த காலத்தில் அத்தியாவசியம். அதனால் ஜீவன் முக்தர்கள்லாம் செல்லு யூஸ் பண்ணக்கூடாது, வண்டி யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் சொல்லப்படாது. பழைய ரூல்ஸ் இருக்குது. அது சன்னியாசிகளுக்கு, முக்தருங்கிறது சன்னியாசி நிலையை கடந்தவர்கள், முக்தி பெற்றவர்கள். சன்னியாசம் எதுக்கு வாங்குகிறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு பராபாயிறாங்க. இந்த முக்தனாகிற வரைக்கும் வேறு எந்த விருப்பத்தையும் நான் விரும்ப மாட்டேன், இதுதான் குறிக்கோள், இது மட்டும்தான் லட்சியம்னு பராபாயிறாங்க. எல்லாத்தையும் விடுறது, விட்டுட்டு அந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணி குருவை பிடிச்சி சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி ஏகாந்தமாக தியானம் பண்ணி அந்த நிலையை தொட்டவர்கள் முக்தர்கள். அவர்களுக்கு இந்த உபனிஷத்தானது என்ன கொடுக்கும்? பிரசாதம் கொடுக்கும், ஆசீர்வாதம் கொடுக்கும், அறிவை கொடுக்கும். அவர்கள் அற்புத கர்மான அற்புதமான அத்பூதனது, பூத்தனா இதுக்கு முன்னாடி யாருமே செய்யாத வேலைகளை செய்கிறார், அரிய காரியங்கள். அதான் அற்புதம், அற்புதம் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அத்பூத. இதுக்கு முன்னாடி பூத காலத்தில், பாஸ்டில் இது வரைக்கும் யாருமே செய்யாத காரியம். நம்ம எல்லாமே அற்புதம், அற்புதம்னு சொல்லுவோம். நமக்கு எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் ஒன்று பார்க்குறோம், ஐ சூப்பராக இருக்க, இது இது வரைக்கும் யாருமே செய்யாத விஷயம், நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் அற்புத காரியங்கள்னால் அரிய காரியங்களை செய்யக்கூடியவங்களுக்கு, இது செய்யக்கூடிய மமோட்சிகளுக்கு இந்த உபனிஷத்தானது பிரசாதமாக ஞானத்தை கொடுக்கும். சுயம் பிரம்ம வித்யா துருவாக்னி சம்பிரச்சக்ஷதே. சுயம் பிரம்ம வித்யா, இந்த பிரம்ம வித்யா சொல்லவே வேண்டாம். என்ன செய்யும்? துருவாக்னி, துருவாக்னா ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது, ரகசியங்களை எல்லாம் வெளியில் வெளிப்படுத்துறது. இப்போ உபநிஷத்தை என்ன பண்ணுது? பிரம்ம ரகசியங்களை வெளிப்படுத்துதா இல்லையா? ஆனால் உபநிஷத்துக்குள்ளே நெருக்கிறதே ஒரு பெரிய பெரிய பிரம்ம ரகசியம் தான். ஏன்னா உபநிஷத்துக்குள்ளே தான் இது இருக்குன்னு யாருக்கும் தெரியாதே. தெரிஞ்சால் அதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, வெஜிடேரியனாக இருக்கணும், நியமங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், குரு இருக்கணும், கை கட்டி வாய்ப்பூத்தி சாஸ்திரங்க நமஸ்காரம் பண்ணணும், குரு சேவை பண்ணணும், தொண்டு செய்யணும், அப்புறம் கோயில் குளம்லாம் சுற்றணும், ஏறி இறங்கணும், விரதம் எடுக்கணும், அப்புறம் தான தர்மம் பண்ணணும், குழவாரப்பணி பண்ணணும், திருப்பணி பண்ணி, இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் அதுவே ஒரு பிரம்ம ரகசியம்தான். அதை தாண்டி சுயம் பிரம்ம வித்யா துருவக்னி சம்பிரச்சக்ஷதே. இந்த பிரம்ம வித்யா தானே பல ரகசியங்களை, துருவக்னா பல ரகசியங்களை சம்பிரச்சக்ஷதே, சக்ஷன் பார்க்கிறது, விசேஷமாக பார்க்கிறது. கண்ணுக்கு தெரியாத மறைப்பொருளாக இருக்கிறத இது விசேஷமாக பார்க்கிறதுனா என்னது? நமக்கு எடுத்து உரைக்கிறது. முதல்ல அது சொல்லக்கூடிய வார்த்தை ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்ம. எழுதிங்க, மகா வாக்கியம் இது. ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்மம். ஓம் என்ற ஒரே எழுத்து, ஓர் எழுத்து மந்திரம் பிரம்மம். ஓம் என்ற ஓர் எழுத்து மந்திரம் பிரம்மம். இந்த ஓங்காரம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? ஆத்மாலேருந்து வருது. இப்போ நம்ம ரெண்டு காதையும் அடித்தோம்னா ஒரு பெரிய அற்புதம் இது. ரெண்டு காதையும் அடித்தா உடனே ஓங்காரம் கேட்கலாம். நான் சில நாள் ஓங்காரம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போய் உக்காந்த உடனே ஓங்காரம் சவுண்டு கேட்கணுன்னா கேட்க முடியாது. உடனே வைபு இந்த இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி குறையணும்ல. நம்ம வெளியில் போயிட்டு வந்திருப்போம், வீட்லேருந்து கிளம்பி வந்திருப்போம், குளிச்சுட்டு வந்தோம், வந்து உக்காந்தவுடனே டக்குன்னு தியானம் கைக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? கொஞ்சம் அமைதியாக உக்காந்து அப்படியே ஏகாங்கிறோம். அந்த ஓங்காரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லையா? ஓங்காரம் எப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? ஸ்தூலமாக ஜபிக்கணும், சூக்ஷ்மமாக ஜபிக்கணும். நாதாந்தம்னா என்னது? நாத பிந்துன்னு சொன்னோம் இல்லையா, தியான பிந்து, தியான பிந்து
நாதபிந்து, அமிர்தபிந்து, தேஜோபிந்து. தியான பிந்து தான் என்னது? ஏகாகிரம், நிருத்தம், நிச்சயம் கொடுக்கறது தியானம் பண்ணிங்கன்னா. அப்படி போகிறப்ப நாதம் கேட்கும், அதான் ஓங்காரம் கேட்கும். அப்போ நீங்கள் தியானம் ஒரு மணி நேரம் கழித்தா தான் அந்த ஓங்காரமே கேட்கும். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், எனக்கு கேட்குது. இது வந்து இப்போ நான் பேச ஆரம்பித்தோன்னு கேட்கல. மூணு மணிலேருந்து தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் இல்லையா, தியானம் பண்ணிகிட்டே வந்திருக்கேன் இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன் இப்போ பேசும்போது கேட்குறது. நைட்டு கிரிவலாம் முடிச்சுட்டு போய் படுத்தேன்னா நல்லா கேட்கும், சூப்பராக கேட்கும். எந்த எஃபர்ட்டும் எடுக்க வேண்டாம். எப்போ எஃபர்ட் எடுத்தோம், மூணு மணிக்கு எந்த இதே ஓங்காரம் வராது. ஓங்காரம் வருமானு காந்திருப்போம், வராது. அப்போ உற்று கவனிப்போம், ஓங்காரம் கேட்குதா கேட்குதான்னு. அப்போ வராது. அப்போ ஸ்டார்டிங் டபுள் மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணது, இக்னைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ரெண்டு காதையும் நல்லா அடைச்சி பார்ப்போம். ஒரு வாட்டி கேட்குதா இல்லையா, உள்ளேயாவது கேட்குதா அப்படின்னு ரெண்டு காதையும் அடித்து பார்த்தா உள்ளே கேட்கும். அப்புறம் காது அப்படியே, காது அந்த கை விரல்களை அப்படியே கொஞ்சம் எடுத்துருவேன். எடுத்துட்டா லைட்டாக கேட்கும், உள்ளே நல்லா கேட்கும். காதை அடைச்சா, காதை எடுத்துட்டா லைட்டாக கேட்கும். இது ஒரு மணி நேரம் கழித்து, ரெண்டு மணி நேரம் கழித்து, மூணாவது மணி நேரம் காதுக்கிட்ட அப்படி கையை கொண்டாலே ஓன்னு கேட்கும், சிறப்பாக கேட்கும். புரியுதா சொல்கிறது? புரியுதா? அதான் அங்கே இருக்கிற விஷயம். இப்போ இந்த ஓங்காரம் எங்கேருந்து வருது? உங்கள் இருதயத்தினுடைய அநாகத்தம், உயிரிலிருந்து வருது. இந்த ஓங்காரத்தை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகணும். எதுக்கு ஓங்காரத்தை நான் அடியன் தியானம் பண்ணுறேன், ஓங்காரத்தை தியானம் எதுக்கு பண்ணுறேன், உபாசனான்னு பேர், ஓங்கார உபாசனான்னு பேர். சில பேர் பிராணனை உபாசனை பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஒன்று உபாசனை பண்ணுவாங்க. நம்ம சிவத்தை அவருடைய நாமத்தை ஓங்காரமாக நினைக்கிறோம். முருகனை அவருடைய நாமத்தை ஓங்காரமாக நினைக்கிறோம். எந்த கடவுளாக இருந்தாலும் எல்லா கடவுளுக்கும் ஒரே பேர் தான் ஓம். புரியுதா? ஓம் இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோன்னு எந்த மதமும், ஹிந்து மதத்தில் எந்த மதமும் எந்த கருத்துடையவங்களும் கணபதியோ பிள்ளையாரோ கணபதியோ முருகனோ அம்பாலோ பெருமாளோ சிவமோ ஓங்கிற வார்த்தை எல்லாரும் மந்திரத்தை முன்னாடி அந்த வார்த்தையை நமோ நாராயணன் சொல்ல மாட்டோம், ஓம் நமோ நாராயணன் தான் சொல்லும். புரியுதா? சிவாய சொல்ல மாட்டேன், ஓம் நம சிவாயன்னு தான் சொல்லும். புரியுதா? ஆனால் ஓம் எதே, ஓம் தான் உயிர் கொடுக்கறது, அதில் சத்தை சேர்க்கறது. எந்த காரியத்துலேயும் ஓங்காரம் இல்லை. இப்போ நீங்கள் காரியம், உங்கள் காரியம் விளங்கணும்னா இறைவன் ஃபோட்டோ ஒன்று வைக்கணும். உங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னா வெறுமனே இருக்கக்கூடாது, அங்கே ஒரு இறைவன் படம் வைப்போம். வீட்டில் வெறுமனே இருக்கூட ஒரு படம் வைப்போம், விளக்கேற்றி வைப்போம், இருக்கா இல்லையா? அது மாதிரி உயிர் கொடுக்கறது ஓங்காரம். ஓங்காரத்தை பற்றி நிறைய பேச விரும்புகிறேன். ஆனால் சாதாரணமாக தான் பேசுகிறேன், ஆனால் நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. நம் அடியன் பேசுகிறது சாதாரணம் தான், இருக்கிற விஷயத்தை தான் பேசுகிறேன், ஆனால் அதை ரொம்ப வசீகரித்து கேட்குறாங்க. என்னமோ ஓங்காரத்துக்குள்ளே நமக்கு ஒரு ரொம்ப பிரியம் இருக்குது. முருகனுடைய நேரடி முருகன் பார்த்தா ஓங்காரத்தை தான் நிற்பார். ஃபோட்டோஸ் எந்த ஃபோட்டோ வேணால் பாருங்கள், முருகன் ஓங்காரத்தில் தான். நீ பேரே பிரணவன் தானே, அவர் பேரே பிரணவம் தெரியுமில்ல, பிரணவ மந்திரம்தான் அவர் பிரசித்தி பெற்றது. பிரணவ உபதேசத்தினால தான் அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றார். மாம்பழத்தை விட பிரணவ உபதேசத்தை தான் ரொம்ப பிரசித்தி பெற்றார். சரி, இப்போது இந்த ஓங்காரம் உங்கள் உயிரினுடைய குரல் உள்ளே இருந்து வருது. எங்கேருந்து வருதுன்னா உயிரிலேருந்து தான் வரும். எல்லாமே உயிரிலேருந்து தான் வந்திருக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ, அது ஜட பொருளாக இருக்கட்டும், நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்த பொருளாக இருந்தாலும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலேருந்து தான் வெளிப்பட்டது, அங்கேருந்து தான் திரும்ப உள்ளே வருது. அதுக்கு நிறைய லாஜிக்கான ஆடியோஸ்லாம் பேசியிருக்கோம், பேச போகிறோம் தொடர்ந்து. இப்போது இந்த ஓங்காரம் வந்து ஒரு மணி நேரம் கழித்து தான் அது லைட்டாக கேட்குது. அதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதனுடைய சவுண்டு அது விரிவுபடுது. அது விரிவுபடுத்தலை, அது ஒரே சவுண்டு தான் இருக்குது. நம்ம சைத்தன்யம் அதை நல்லா கேட்குது, கூர்ந்து கேட்குது. எது கேட்குறது? எது கேட்குறது? சித்து கேட்குது. எங்கேருந்து வருது? சத்துக்கிட்டேருந்து வருது சவுண்டு.
ஒளியும் ஒளியும் யார், லைட் அண்ட் சவுண்டு யார், சத்து. அதை அறியறதும் உணர்றதும் யார், சித்து. புரிஞ்சுக்குங்க. இப்போ ஓங்காரம் பிரம்மத்தினுடைய நாமம். ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருளுக்கும் வடிவமும் பேரும் இருக்குது. வடிவம் இல்லாத ஒரு பொருள் இருக்கா? ஒன்று ஸ்கொயராக இருக்கும், இன்னும் ரவுண்டாக இருக்கும், இல்லை ட்ரையாங்கிளாக இருக்கும், ஏதோ ஒரு வடிவத்தில் கண்டிப்பாக இருக்கும், இருக்குமா? அது வடிவம். அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வச்சிடறோம், எல்லாத்துக்கும் பேர் வச்சுருமே. எங்கே எந்த பொருளுக்கு பேர் இல்லாத பொருள் இருக்கா ஏதாவது? உங்களுக்கு தெரியலனா அது பேர் அனாமிக்கான்னு பேர் வச்சிடலாம். பேர் இல்லாதவன் அனாமத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அனாமத்தாக இருக்கானே யாருமே ஆசிரிய பேர் இல்லை ஊர் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது அனாமத்துன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது ஓங்காரம் ஒரு சொல்லு, அது யாரோட செல்லுன்னா அந்த ஆத்மாவினுடைய நாமம். ஆனால் இந்த பொருள் மட்டும் நீ பார்க்க முடியாது, ஓங்காரத்தையும் பார்க்க முடியாது, அந்த பொருளையும் பார்க்க முடியாது. இதுதான் அதிசயத்துலேயும் அதிசயம். உலகத்தில் உள்ள எல்லா எந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஒரு வடிவம் இருக்குது, பேர் இருக்குதுன்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு பயனும் இருக்குது. பயன் இல்லாத ஒரு எந்த பொருளும் கிடையாது. எல்லா பொருளுக்கும் பேர், வடிவம், பயன் இருக்கா? அதை பார்க்க முடியும். ஏன் அது மித்து? இந்த ஓங்காரமும் ஓமும் ஓங்காரமும் அதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிரும் சத்து சூக்ஷ்மம். பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? கேட்க முடியும், பார்க்க முடியும். ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். அந்த சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது. ஒரு 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 பொருள் கீ அப்படின்னு சொன்னால், இந்த கீ கீ கீன்னு சொன்னால் கீ தான் வரும். நீ எதை கேட்குறியோ அதையே சொல்லிட்டே இருங்க, அது வந்துடும். உங்களுக்கு ஒரு பொருள் தேவைன்னு வச்சிங்கன்னா, சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பிடணும், வருதா இல்லையா? பென்சிலு பென்சிலுன்னு ரச்சிதா கத்துறான்னு வச்சுங்க, யார் பென்சிலோ இந்த வச்சு தொலை அப்படின்னு சொல்லி கொடுப்பான், கத்துறதை நிறுத்த சொல்கிறாங்களா இல்லையா? அது ஒரு மந்திரம்தான். என்ன மந்திரம்? மந்திரம் போட்டால் வந்துடும் சொல்லுவாங்கள்ல, ஒரு பேரை தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க, அவங்க வந்துடுவாங்க. இது யதார்த்தமான ஒரு லாஜிக், இது சயின்ஸ், இது நான் சொல்கிறது விளையாட்டு இல்லை. நீங்கள் வீட்டில் ஒரு பைக் வாங்கணும் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டே இருங்க, பைக் வந்துடும். புரியுதா? கொஞ்சம் விபரமான அப்பா வந்தால் நீ சம்பாதிச்சு வாங்கிக்கணும். ஏற்கனவே வாங்கி கொடுத்த சைக்கிள் 8000 ரூபாயை வேஸ்ட் பண்ணிட்ட, அதனால் நீனே சம்பாதிச்சு வாங்கிக்கோ அப்படி சொல்லுவாங்க. அச்சா, இப்போ எதுக்கு சொன்னேன்னா, அப்போ இந்த நாமத்தையும் ரூபத்தையும் மாற்ற முடியாது, பிரிக்க முடியாது. உங்கள் பேர் சொன்னால் உங்கள் பேருக்கும் உங்களுக்கும் அதே இது உண்டு, சேம் ஃபீல் உண்டு. நீங்களும் உங்கள் பேரும் ஒன்று உண்டா இல்லையா? உங்களை இன்சல்ட் பண்ணும், உங்கள் பேரை எழுதி இவன் ஒரு சோம்பேறி அப்படின்னு எழுதாமல் வச்சுங்க, செம்ம கோபம் வருமா வராதா? வருமா வராதா? சும்மா பேர் தானே, பேர் தானே. அதுவும் உங்களை மாதிரி 10 பேர் இருக்கும் அந்த கிளாஸ்லேயே, உங்கள் போர்டில் உங்கள் கிளாஸ்மேட்டே 10 பேர் உங்கள் பேர் இருக்கான்னு வச்சுக்கணும். 4-5 பேர் கூட இருக்கலாம், 2 பேர் கூட இருக்கலாம், 2 பேருக்குமே பயங்கருக்கும். ஏன்னா அதுதான் சிறப்பு, அதெல்லாம் காரணமே சொல்ல முடியாத ஒரு சிறப்பு. என்னாச்சு இப்போ? சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாது. அதுக்காக ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு வார்த்தை இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி ஓம்னு ஒன்று இருக்குன்னா அங்கே வஸ்து மறைபொருளாக ஆத்மா அல்லது உயிர் இருக்கும், இருக்கிறது. அதனால் ஓம் ஏகாட்சரம் பிரம்ம. பிரம்மம்னு சொன்னாலும் ஓங்காரம்னு சொன்னாலும் ஒன்றே. எது ஈஸி? 10 வார்த்தையை சேர்த்து மந்திரம் சொல்கிறது ஈஸியாக? இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்குன்னா, இப்போ காயத்ரி மந்திரம் 26 எழுத்துன்னு வச்சிங்களேன், 24 எழுத்து 24 எழுத்துன்னு வச்சிங்களேன், 24 லட்சம் நீங்கள் ஜபிக்கணும். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி
யோ யோன பிரஜோதயாத் இப்படின்னு 24 லட்சம் மந்திரங்களை நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கணும், அது சித்தி பண்ணிடும். 24 லட்சத்தை நீங்கள் ஜபிச்சிட்டிங்கன்னா 3 வருஷம் ஆகும். வேறு ஒன்று சின்சியராக கவுண்டிங் போட்டு நீங்கள் ஜபிச்சிட்டிங்கன்னா அந்த மந்திரம் சித்தி ஆனிச்சுன்னா அப்புறம் நீங்கள் எதை நினச்சி அந்த காயத்ரியை சொல்கிறீங்களோ அது நடக்கும். அதே இது எல்லா மந்திரத்துக்கும் உண்டு, வெறும் காயத்ரிக்கு இல்லை, எல்லா மந்திரத்துக்கும் உண்டு. சரவணபவ 6 எழுத்திருக்குன்னா 6 எழுத்த சடாச்சாரம் பண்ணினீங்கன்னா அது நமச்சுவே எல்லாத்துக்கும் எல்லாத்த விட ரொம்ப ஈஸி. ஓங்காரம் எதை நினச்சோ நீங்கள் ஓம் தியானம் பண்ணினீங்க, ஜபிச்சிங்கன்னா ஜபிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. இதெல்லாம் சத்திய வாக்கு. ஆனால் நிறைய பேர் இங்கே சவுத்தில் ரொம்ப தபஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பாராயணம் பண்ணவங்களாம் ரொம்ப கம்மி. நார்த்தில் ரொம்ப, அதான் சொன்னா ஒரு 10 ஸ்டேட் என்னது வேதாந்த பிரச்சாரம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. இங்கே தான் சவுத்தில் தான் நமக்கு இல்லாமல் இருக்குது. அதை இப்போ குமரன் வேதம் கையில் எடுத்திருக்கு, முருகப்பெருமான் நம்ம தமிழர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. இது வரைய வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காரு, நம்ம இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் ஆடியோ பேசும், ஆடியோ 1000 வருஷத்துக்கு பேசும். இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்து ரெனியூல் பண்ணிவிடுவாங்க. நான் போகிறப்ப சில எல்லா ஆடியோவும் திரும்பி கேட்டுட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்தந்த ஆடியோவில் இந்தந்த விஷயங்களை பேசியிருக்கேன். எல்லாத்தையும் பேச முடியாது, என்னவோ இல்லை டைட்டிலாவது போட்டு விட்டு போவோம். எல்லாத்தையும் கேட்குறது தான் உத்தமம். எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ ஒரு அமிர்தம் பிறக்கும் போது அது அமிர்தமாக தெரியும். வெறும் அமிர்தத்தை மட்டுமே கொடுத்தேன்னு வச்சிங்களேன், இது என்ன, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானேப்பீங்க. புரியுதா கே சொல்கிறது? ஒன்று தேடி கிடைக்கிறது பாருங்கள், அது சிறப்பு. எதுவுமே விசேஷம் என்னென்னா ரொம்ப நாள் தேடிட்டு இருந்து கிடச்சதுன்னா அதுதான் விசேஷமாக நீங்கள் அதை மதிப்பு கொடுப்பீங்க. சைக்கிள் கேட்டோன்னே வாங்கி கொடுத்தேன் அப்புறமா அப்படின்னு போயிடும். புரியுதா விஷயம்? அதனால் ஓமித்தி ஏகாட்சரம் பிரம்மம், ஓம் என்ற ஒரு எழுத்து, அகர உகர மகரம்னு இருக்குது, அது சேர்ந்து மந்திரமாக இருக்கே ஓம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எழுத்து தான் அது அப்படின்னு பெரியவங்க. இந்த இம்மெல்லாம் முக்கியம் பிரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஸ்வரம் வியஞ்சனம்னு 2 எழுத்து இருக்குது சம்ஸ்கிருதம். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, ஹிந்தியை வச்சு சொல்கிறேன். சம்ஸ்கிருதத்தினுடைய குழந்தை தான் ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சால் சம்ஸ்கிருதம் தெரியும்னு நான் எனக்கு விவரம் தெரியாதப்பயே புரிஞ்சுட்டேன், பல பேர்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ உண்மைதான், அது கிராமரை தவிர இப்போ எல்லாமே என்னது சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் ஒன்று தான். ஸ்வரம் வியஞ்சனம்னு 2 வார்த்தை இருக்குது. ஸ்வரம்னா உயிரெழுத்துக்கள், வியஞ்சனம்னா மெய்யெழுத்துக்கள். தமிழில் இக்கு இங்கு இச்சிஞ்சிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னது மெய்யெழுத்து இல்லையா? அந்த மாதிரி மெய்யெழுத்துக்களுக்கெல்லாம் பீரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க, மாத்திரால எண்ண மாட்டாங்க. புரியுதா? இப்போ சக்கரம் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம தமிழில் சக்கரம்னு எழுதுவோம். சா உண்டு இக்கு கிடையாது, ரா உண்டு இம்மு கிடையாது, 2 எழுத்து தான். புரியுதா? அதனால் ஓம் அப்படிங்கிறதுல இம்ம அவங்க விட்டுட்டு ஓங்கிற ஒரு எழுத்தை தான் ஒரு எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதில் இருக்க சின்ன லாஜிக், அதில் இருக்கக்கூடிய சின்ன லாஜிக் என்னது அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதனால் ஓம் இது ஏகாட்சரம் பிரம்மம். இப்போ இது ரொம்ப அமிர்தம். நான் நிறைய ஆராய்ஞ்சிட்டு இந்த ஓங்காரத்தை பற்றி பல 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 வேரியேஷனில் அடியான் பேசியிருக்கேன், சொந்த கருத்து இல்லை, உபநிஷத்தில் இருக்கிறதான் பேசியிருக்கேன். ஆனால் ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறேன், என்னவோ அது மேலே ஒரு பிரியம் இருக்குது இந்த ஓங்காரத்து மேலே. அதில் அமிர்த தத்துவமாக நான் பார்க்குறது என்னென்னா, இருக்கிற கோடி மந்திரங்கள் எனக்கு நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. நானும் எனக்கு இந்த வயசு வரைக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்தால் கூட எத்தனையோ மந்திரங்கள் என்னை வந்து அட்டாக் பண்ணியிருக்கேன். நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன், ரிசீவ் பண்ண மாட்டேன், ரிசீவ் பண்ண மாட்டேன் எதுவுமே. இது பண்ணால் அது கிடைக்கும், அது பண்ண உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, காயத்ரி 24 லட்சம் பண்ணுங்கன்னு. அதேமாதிரி ஏன் நீங்கள் இப்போ நான் சொன்னலையா, மிருது மத்தியம் தீவிரம் உத்தமம்னு 4 கேட்டகரியில் சிஷ்ய சாதகர்கள் பயிற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னல, அதில் ஒரு மந்திரத்தை எடுத்துங்க, ஒரு மந்திரத்தை எடுத்துங்க, ஓங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துங்க, அந்த ஓங்காரத்தையே சதா சர்வகாலமும் செய்யுங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். முக்தி மந்திரம் சித்தி மந்திரம் ரெண்டும் அது சிறப்பு. உங்களோட பொருந்தும் இறைவனோட பொருத்தும்னா, உங்களோட பொருந்துறது யுகத்தை வெல்றது,
பிரம்மத்தோட பொருந்துங்கிறது பரத்தை வெல்றது. ஜீவ ஈஸ்வர ஐக்கிய வேலையை ஓங்காரம் செய்யும் 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 போதுமா? இது ஒரு சிறப்பு. ஓங்காரம் இகத்தை வெல்லும், சித்தி கொடுக்கும். நீ ஓங்காரம் இத்தனை வார்த்தையை இத்தனை லட்சம் இங்கே ஜபம் பண்ணிவிட்டு, நான் அடியன் பலன் கருதிலாம் எப்பயுமே செய்ய மாட்டேன், ஆனால் இது காதுக்கு வந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லி தான் ஆகணும். அதனால் சொல்கிறேன், சிரவணம் பண்ண கருத்தை சொல்லி தானே ஆகணும். எந்த மந்திரமும் ஓரெழுத்து மந்திரம் எதுவுமே கிடையாது, இதுதான் ஓரெழுத்து மந்திரம். இருக்கிறதுலே எது சூக்ஷ்மமோ அதை, அதுக்கு தான் வல்லமே அதிகம், அதை புரிஞ்சுக்குங்க. எது சூக்ஷ்மமாக இருக்கோ, இப்போ நான் 18 எழுத்துல மந்திரம் சொல்லலாம், 24 எழுத்துல மந்திரம் சொல்லலாம், 35 எழுத்துல மந்திரம்லாம் இருக்கு. இன்னும் 1000 மந்திரம் வந்து என்னை கடந்து போயிருக்கு, ஒன்று கூட நான் ரிசீவ் பண்ணலை, அக்செப்ட் பண்ணலை, புரிஞ்சுக்குங்க. இந்த ஓங்காரத்தை அக்செப்ட் பண்ணுறேன் அடியேன். சின்ன வயசில் எனக்கு விபரம் தெரியாத வயசில் ஸ்ரீராமஜெயம் எழுதுனா நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஸ்ரீராமஜெயம் எழுதி தான் 9th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண ஒரு வாட்டி சொல்லியிருக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பெரிய பிரச்சனை எனக்கு, ஆனால் 10th 97 தெரியுமா, அவுட் ஆஃப் 100க்கு. நல்ல டீச்சர் கிடைச்சாங்க, சத்குரு கிடைச்சாங்க, ராதா கிருஷ்ணன் பேர், ராதா கண்ணன், என் பேர் கண்ணன், ராதா கண்ணன். உனக்கு கூட்டல் தெரியுமா, பெருக்கல் தெரியுமா, வகுத்தல் கூட எனக்கு தெரியாது, கழித்தல் தெரியும், பெருக்கல் தெரியும், கூட்டல் தெரியும். 3 பாதி நான் போடா, நீ 97 100 அப்படின்னாரு. நான் நம்புவேனா, எனக்கு 40 மார்க் வந்தால் போதும், 35 வந்தாலே போதும்னு நினச்சி தான் அவர்கிட்ட போனேன். நம்பவே இல்லை, கடைசி வரைக்கும் நம்பலாம். கடைசி ஃபைனல் டெஸ்ட்டில் தான் நம்பிக்கை வந்துச்சு, பார்த்தா டாப்பில் இருக்கும், கிளாஸ்லேயே டாப்பில் இருக்கும், யாருமே நம்பலை. அவர்கிட்டே போய் சொல்கிறேன், அவரும் நம்மளை மார்க்கு ஒன்று காட்டு அப்படின்னாரு, ரே மார்க்கிட்ட கொண்டாந்து காட்டுனார். அப்புறம் கிளாஸ் போயிட்டு சொல்கிறான், அம்மாஞ்சி வாங்கிட்டான் சார் அவன் அப்படின்னு. அப்போ எனக்கு டியூஷன் ஃபீஸ் ஸ்பான்சர் சென்னையிலேருந்து ஒருத்தர் சண்முகன்னு ஒருத்தர் அனுப்புறாரு, அவருக்கே டைரெக்டாக அனுப்பிடுவார், பையன் நல்லா படிக்கிறான் அப்படியே ஃபீஸு இது பண்ணுங்கள் கொஞ்சம் குறைச்சிங்க, நம்ம பேசியிருக்காங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறமா சொன்னார், நான் முயற்சி பண்ணும்போது கொடுக்குவேண்ணா, அவர் கொடுத்துட்ருக்கார் ஒருத்தர் அப்படின்னு. ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறது, அதுக்கு வல்லமை அதிகம். உதாரணத்துக்கு ஆட்டம், மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவான். அதனால் இந்த மந்திரத்தை ஓங்காரத்தை விவரம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அதனுடைய ஆழம் தெரிஞ்சு அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு அதனுடைய உயிரோட்டம் தெரிஞ்சு இதில் பல நன்மைகள் உண்டு. இந்த ஓங்காரம் ஒரு வார்த்தையை எழுதலாம், எழுதி கூட பழகலாம் ஆரம்பத்தில். இப்போ நான் 1 மணி நேரம் சொன்னேன் இல்லையா, 1 மணி நேரம் ஓங்காரமே மானசீகமாக பண்ணலாம் உங்களுக்கு ஜபம். நீங்கள் உடனே தியானத்தில் போய் உடனே டக்குன்னு முருகப்பெருமான் தரிசனத்துக்கு வருவார்லாம் நீங்கள் உடனே எதிர்பார்க்குறது மகா தவறு. இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு 1000 வருஷம் கூட ஆகலாம், 5 நிமிஷம் கூட ஆகலாம், எப்போ வேணாலும் நடத்துவார் அவர். நான் நினச்சே பார்க்கல, நெஞ்சில் வந்தார், வந்தாரா இல்லையா, நினச்சே பார்க்கல. ஆனால் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மக்களுக்கு அடியன் யாருன்னு கொஞ்சம் சொல்லியா, ஒரே சண்டையாக இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்கு. அடியன் யாருன்னு கமிட்டிக்கு முதல்ல புரிய வை, அப்புறம் இந்த முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரிய வை. எல்லாருக்கும் எடுத்து சொல்லி மணிக்கணக்கில் பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம கலரும் தோற்றமும் ஹைட்டும் வெயிட்டும் ஒரு தோற்றமும் யாரையும் வசீகரிக்கலல்ல அப்போது. அதனால் இது சுவாமிகிட்ட கேட்டிருக்கேன், அவர் என்ன பண்ணார், வந்து எல்லாருக்கும் போஸ் கொடுத்துட்டு போயிட்டார், எங்கே வர நெஞ்சில் வந்தார். இதை விட அச்சீவ்மெண்ட், பக்தி யோகம் சித்தி அடைஞ்சிச்சுன்னு நினச்சிட்டேன் அந்த செகண்ட்லேருந்து. இப்போ சுவாமிகிட்ட ஞான யோகம் சித்தி ஆகணும், அந்த அடியார்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கணும் அப்படின்னா முக்தி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. கூடிய வரைவில் அது செயலாக ஆகப்போகுது. இன்றைக்கி ஒரு இவர் டைரக்டர் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, அது இந்த கிளாஸ் முடிஞ்சு அதை டிஸ்பிளே பண்ணி காட்டு, குரூப்பில் போட்டேன், இப்போ தான் அனுப்பிச்சான். க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காரு. சரி, இப்போது அதனால் ஓங்காரம் வேறு பிரம்மம் வேறு அல்ல,
ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன், ஓம்னு சொன்னால் பிரம்மத்தை எந்த கடவுளை வேணாலும் கூப்பிடலாம், இந்த கடவுள் தான் கிடையாது, இந்த மந்திரம் இந்த கடவுளை புரியும் எல்லாம் கிடையாது, ஒரு கடவுள் தான், ஒரு மந்திரம்தான், இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் எந்த மந்திரம் எடுத்தாலும் இந்த மந்திரத்துக்குள்ளே ஒடுக்கம், இந்த உலகத்தினுடைய சகல சத்தங்களும் சவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, எத்தனை சவுண்டு நீ உச்சரிக்கிறியோ, எத்தனை நாமம் இருக்கோ, கோடி நாமம் இருக்குது, லட்சார்ச்சனை இருக்குது, சகசரநாமம் இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது, எல்லாம் இந்த ஓங்காரத்துக்குள்ளே ஒடுக்கம். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம், ஜபிக்கணும். இனிமேல் நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது ஆடியோ போட்டு தியானம்னா இப்போ உடனே கை கூடுன்னு நினைக்காதீங்க, கை கூடவும் வேண்டாம், அவசியமும் இல்லை. சொல்கிறத மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாம் தானாகவே நடக்கும், சரியாக நடந்ததுன்னு சரியாக நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு மணி நேரம் முதல் ஒரு மணி நேரத்தில் பிகைனாக இருக்குது, ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்களை சொல்கிறேன், செகண்ட் இயர்லாம் ஒன் ஹவர் தியானம், ஒன் ஹவர் வந்து ஜபம், ஒன் ஹவர் பிராணாயாமம், ஒன் ஹவர் வந்து விசாரம், ஒன் ஹவர் வந்து தியானம், நாலு ஹவர் தான் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நாலு ஹவர். இந்த நாலு வருஷமாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க சொல்கிறேன், ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஏகாந்தமாக உக்காந்தால் தான் இதெல்லாம் புரியும். நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னா அது உங்களை ஏமாற்றிக்கிறீங்க, அது விட்ருங்க, அது போவோம், அதை கடந்து போவோம். அதனால் இந்த மந்திரம் அவசியம், ஓங்காரத்தை ஆரம்பத்தில் உச்சரிக்கலாம், மதியில் உச்சரிக்கலாம், இறுதியில் உச்சரிக்கலாம், இல்லை ஹார்ட் பீட் மாதிரி தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இதை உச்சரிக்கிற கவனம் செலுத்துனீங்கன்னா ஆடியோ கேட்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஆடியோ பிகைனருக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஆடியோ கேட்குறவங்க ஆடியோ கருத்துக்களை எடுத்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து நோட்ஸ் எடுத்து எழுதணும், அதுதான் சிறப்பு. அப்படி எழுதுனீங்கன்னா நிறைய அர்த்தம் உங்களுக்குள்ளே ஆழமாக ஊடுருவி போகும், சப்கான்ஷியஸ் மைண்டு போய் ஆழத்துக்கு போனால் தான் செயலுக்கு வரும், அனுபூதிக்கு வரும், இல்லைன்னா அனுபவம் கூட வராது. இது தெரியும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் உபயோகம் இருக்காது. ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஆள் மனதில் இருந்ததுன்னா அது வந்து சால்வ் பண்ணும், மேல் நுனிப்புள் மேய்ஞ்சால் அந்த ஞாபகத்துக்கே வராது, தெரியும் அப்படின்னு இருக்காது. நல்லா ஆள் மனதில் இருந்துச்சுங்க, தெரியும், செயல்படுத்துவீங்க. இப்போ அடியனுக்கு ஆள் மனதில் அது இருந்தது எல்லாம், அதனால் நான் செயலே இருந்தேன், பேச்சே இல்லை, அவ்வளோது புரியுதா? அதனால் ஓம் இது ஏகாட்சரம் பிரம்மம், ஓம் என்ற வார்த்தையே பிரம்மம். இப்போ உங்களையும் உங்கள் பேரையும் பிரிக்க முடியாதுல்ல, அது மாதிரி ஓங்காரத்தையும் பிரம்மத்தையும் பிரிக்க முடியாது. ஓங்காரம் வேற அல்ல, பிரம்மம் வேற அல்ல. இந்த ஓங்காரத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு வெவ்வேறு வேரியேஷனில் பேசியிருக்கேன், இந்த மந்திரத்தில் என்ன வருதோ அதையும் பேசுகிறேன். ஓமித்து ஏகாட்சரம் பிரம்மம் எது யுக்தம் என்று பிரம்மவாதிபிகி பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரம்மஞானிகள் எது யுக்தம் கூறுகிறார்கள். சரீரம் தஸ்ய வக்ஷயாமி, இந்த ஓங்காரத்தினுடைய உடம்பு என்ன, ஸ்தானம் என்ன, எங்கே இருக்குது, காலத்திரயம் எந்த காலத்தில் அது இருக்குது, தத்தா என்ன ஈஸியாக இது இங்கே பதில் சொன்னால், ஓங்காரத்துடைய சரீரம் ஹிருதயம், அதனுடைய ஸ்தானம் நெஞ்சு, அது காலம் எக்காலமும் முக்காலமும், ஓங்காரம் ஒலிக்கிறது நின்றுடுச்சுன்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம், பிராணன் போயிடுச்சுன்னு அர்த்தம், புரியுதா? காற்று என்னது, ஓங்காரத்தோடு தான் வெளில வருது, பிராணனே ஓங்காரத்தோடு தான், பிராணனே ஓங்காரத்துக்குள்ளே தான் வருது, புரியுதா? அதனால் பிரம்மவாதிபிகி எது உக்தம், சரீரம் தஸ்ய வக்ஷயாமி, அதனுடைய உடம்பை பற்றி, அதனுடைய இடத்தை பற்றி, காலத்தை பற்றி கூறுகிறேன். வக்ஷயாமி இல்லை, யார் குரு யார் சிஷ்யன்லாம் சொல்லலை, அப்படியே உபநிஷத்து கூறுகிறதுன்னு சொல்லி ஒரு ரிஷி தான் பேசுகிறார், அவர் பேரை சொல்லலை, இதில் எந்த ரிஷி யார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லலை. ஒரு சமயம் முருகப்பெருமான் உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறதா கூட இருக்கலாம், நாமெல்லாம் சிஷ்யர்கள், அவர் குரு. அதனால் தத்ர தேவா, தேவா த்ரிதேவா மூன்று தேவர்கள் மும்மூர்த்திகள், திரைய புரோக்தா லோகா, திரைய லோகா மூன்று லோகங்கள், பூகு புவக ஸ்வக, வேதா மூணு வேதம் தான், அதர்வண வேதத்தை எடுக்கிறது இல்லை, ஏன்னா அதில் வந்து பிளாக் மேஜிக்லாம் இருக்குன்னு அதை அந்த காலத்தில் ஞானிகள் என்ன பண்ணாங்க, ஆனால் அந்த மந்திரத்துக்கு அந்த வேலைப்பாடுகள் இருக்குது, அது என்னவோ அதை வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு காலம் வச்சுருக்கான், இறைவன் வச்சுருக்கான்,
நம்ம வைக்கல, ரிஷிகளும் வைக்க முடியாது, இறைவன் விருப்பம் இல்லாமல். ஸோ இறைவன் அந்த பிளாக் மேஜிக்கையும் ஒரு பக்கம் வச்சுருக்காரு, அது அதர்வண வேதத்தில் இருக்குது. ரிக்கேஜு சாமன் தான் கணக்கு, அதனால் மூணு வச்சுருக்காங்க. வேதாத்திரயம், அதுதான் வேதாஸ்திரயம். அப்புறம் அக்னி, த்ரீ அக்னி, மூன்று அக்னி, ஆகவனியும் கார்கபத்தியும் மூணு அக்னி பார்த்தோம், தட்சிணாக்னின்னு மூணு அக்னி பார்த்தோம்ல, பார்க்கலையா உபநிஷத்தை பார்த்தோம். அக்னிஹோத்திரம் பார்த்து தானே விளக்கு வாங்கணும், 18000 ஐம்பது விளக்கு, இப்போ அது 20000 ஆகிப்போச்சு. நீங்கள் வாங்கின முடிவு எடுக்கிறதுக்குள்ளே அது 100000 தொற்று, கவலைப்படாதீங்க, அடுத்த ஜென்ரேஷன் பயன்படுத்த. திராஸ்திரையோ மாத்திரை, மாத்திரா மூன்று எழுத்து, அந்த இதை விட்டாங்க பார்த்தீங்களா, இம்மை விட்டுட்டாங்க, அந்த புள்ளியை விட்டுட்டாங்க, அகர உகரம் மகரம். ச அக்ஷராசிய அர்த்த மாத்திரா, அக்ர அக்ஷராசிய திரையோ மாத்திரா, அர்த்த மாத்திரா, மூணு எழுத்து ஒரு புள்ளி, அது புள்ளி தான் அர்த்த மாத்திரா, அது கணக்கில் எடுக்கிறது இல்லை, இருந்தாலும் அதுக்கு மாத்திரா உண்டு, புள்ளிக்கே அர்த்தம் பாதி. அக்ஷரஸ்திய, இந்த அக்ஷரம் யார் தெரியுமா, சிவசியத்தோ சிவம். அந்த மந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பரமேஸ்வரன் தான் சொல்லுது, மக்கள்கிட்ட இது போய் சேராமல் இருக்குது. யார் உபநிஷத்து படிக்க போகிறா அவனு தான் தெரியும், அவன் சொல்ல மாட்டான். அவன் இகத்தை வெல்றதுக்கு என்ன பண்ணுறான், காசு பணம் வேணுமா, அதுக்காக யாரை துதிப்பாடுனா காசு பணம் வருமோ அதை வச்சு துதிப்பாடிக்கிட்டு இருக்கான். புரியுதா, இங்கே தமிழ்நாட்டுக்கு வள்ளி முருகன் தான் சொல்லணும், இல்லை தேவசேனா முருகன் சொல்லலாம். இங்கே வந்து ராதாகிருஷ்ணான்னு சொன்னான், எங்கிட்ட வந்து எங்கிட்ட சொன்னதுனால சொல்கிறேன், சொல்லுங்கள் வேண்டாம்னு சொல்லலை, எங்கிட்ட எங்கிட்ட வள்ளி முருகன் சொல்லுங்கள், இல்லை தேவசேனா முருகன் சொல்லுங்க. அயோத்தி போனீங்கன்னு வச்சுக்கலாம், ராம் ராம்னு சொல்லுவாங்க, சீதாராம்னு சொல்லுவாங்க, சியாராம்னு சொல்லுவாங்க. இங்கே போனீங்கன்னா ராதாகிருஷ்ணன் வந்து கோகுலம், பிருந்தாவனம், மதுராங்க சொல்லுவாங்க. நார்த்தில் அதெல்லாம் உண்டு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. சவுத்தில் இங்கே சிறப்பு முருகப்பெருமான், எல்லாத்துக்கும் ஒரு ஏரியா அந்த காலத்திலே பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் முதல்ல அப்பா அம்மா, அப்புறமா மாமனார் மாமியார், அப்படியே மாறிடக்கூடாது டபால்னு. ஏன்னா அதே மாதிரி தாய்க்கு பெண், அந்த காலத்தில் படம்லாம் இப்படிலாம் ஒரு உபதேசமாக எடுத்தாங்க, தாய்க்கு அப்புறம் ஒய்ஃப் தான் அப்படின்னு இருந்துச்சு. இப்போல்லாம் என்னென்னமோ பேர் வைக்கிறோம், 2.0, 3.0. சரி, அது என்ன புரியும், யாருக்கு புரியும். சரி, இப்போது அர்த்த மாத்திரா அக்ஷரஸ்ய சிவஸ்ய, இந்த அக்ஷரம் சிவத்தை குறிப்பதே, சிவஸ்ய அக்ஷரம். நாலாவது மந்திரம், ரிக்வேதோ கார்கபத்தியம் பிருத்திவி பிரம்மா ஏவச்ச அகாரஸ்ய சரீரம் தோ வியாக்கியாதாம் பிரம்மவாதிபிகி, பிரம்மஞானிகள் பிரம்மத்தை அறிந்தவர்கள் அகாரத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ரிக்வேதம் கார்கபத்திய அக்னி, பிருத்திவி பிருத்திவி இடம், லொக்கேஷன் இடம், பிரம்மா தேவதா. ஏற்கனவே பிரம்மா வந்து பிருத்திவி சொல்லியிருக்கோம், பூமிக்கு வந்து பிரம்மா, நீருக்கு வந்து விஷ்ணு, நெருப்புக்கு வந்து ருத்ரன், காற்றுக்கு வந்து மகேஸ்வரன், வாயு வாயுதத்துவம் மகேஸ்வரன் தேவதா, சதாசிவம் ஆகாயதத்துவம் பார்த்தோமா. இப்போ அகாரங்கிறது பிரம்மாவை குறிக்குது, ஸ்தானம் வந்து பிருத்திவி தத்துவம், பஞ்சபூதங்களில் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. பிருத்திவி அக்னி வந்து கார்கபத்திய அக்னி, வேதம் ரிக்வேதம், இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டது தான். அப்படி என்று வியாக்கியாயாத்தம் பிரம்மவாதி பிகி, பிரம்மவாதிகள் சொல்கிறார். இதுதான் அகாரத்தினுடைய சரீரம், நாலு தத்துவம் இருக்கு. அத்தது யஜுர்வேதோ அந்தரிக்ஷம் ச தட்சிணாக்னி ததைவ ச விஷ்ணு ச பகவான் தேவ உகாரக பரிகீர்த்திதக, ரிவர்ஸில் படிக்கணும், உகாரக பகவான் தேவ விஷ்ணு, உகாரம் விஷ்ணுவை குறிக்கும்.
அக்னி வந்து தட்சிணாகினி, அங்கே வந்து கார்கே பத்தியம், இது தட்சிணாகினி. இடம் வந்து அந்தரிக்ஷம், மேலே பூமிக்கும் ஆகாயத்துக்கும் இடையில ஒரு நடுப்பகுதி ஒன்று இருக்குது, அதான் புவர புவரலோகம், அதான் அந்தரிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆகாசத்தை ஆகாசம்னு சொல்லுவாங்க, பூமி ஆகாயம் சொல்லுவாங்க. நடுவில் ஒன்று இருக்குது பித்ருலோகம் மாதிரி, பூகு புவகங்கிற மாதிரி. அந்தரிக்ஷம் வேதம் யஜுர்வேதம், ரிக்குக்கு அப்புறம் யஜுர்வேதம். பகவான் விஷ்ணு என்று பரிகீர்த்திதாக புகழ்பெற்றது. சாமவேதஸ்ததா த்யௌச ஆகவனீயம் ததைவ ஈஸ்வர பரமோ தேவ மகார மகாரக பரிகீர்த்திதாக. மகாரம் அடுத்தது ரிவர்ஸில் இருந்து படிக்கணும். மகாரக தேவோ ஈஸ்வரக, ஈஸ்வரன் என்ன அக்னி, ஆகவணி அக்னி லோகம், தியோலோகம், தியோலோகம்னா ஸ்வர்கலோகம். சாமவேதஸ்ய வேதம், சாமவேதம். இப்போ பார்த்தீங்க, நீங்கள் இன்றைக்கி யாரோ கேட்டாங்க, ஒரு உபநிஷத்து பேசி எந்த உபநிஷத்து இப்போ ஸ்டார்ட் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ண யஜுர்வேதம்னு சொன்னது இந்த, இது ஞாபகம் இல்லை, இந்த உபநிஷத்தின் பேர் ஞாபகம் இல்லை. கிருஷ்ண யஜுர்வேதம் நல்லா மைண்டில் இருக்குது. கிருஷ்ணாஜுர்வேதமா, அது பெரிய டஃப்பான வேதமா அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒன்றும் தெரியல டஃப்பான வேதமாச்சே அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியல, நான் நாலு வேதமும் பேசின்னு இருக்கேன், எந்த வேதம் எதில் இருக்குன்னு நமக்கு தெரியுமா என்ன. அங்கே அந்த புக்கில் இருக்கே, இது கிருஷ்ண யஜுர்வேதம், இது சா எது சொன்னோம் அதை நம்ம சொல்ல போகிறோம், நமக்கு என்ன அது அது படிக்கலையில, அதெல்லாம் படிச்சுட்டு வரல. சாம வேதம் நம்ம பண்ணுறதெல்லாம் வரே திருவிளையாடல் தான், முருகன் திருவிளையாடல், புக்கே போடலாம். சாமவேதஸ்ய ஆகவனிய ததைவ ஈஸ்வரக, கடவுள் ஈஸ்வரன், சாமவேதம், ஸ்வர்கலோகம், ஆகவனி அக்னி, நாலு தத்துவத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. இந்த நாலு தத்துவம் தான் மனுஷன், புரியுதா? மகாரக பரிகீர்த்ததக சூரிய மண்டல மத்தியே அதம்ஹிய அகாரம், அகாரம் அதனுடைய விரிவு என்னன்னா, உங்ககிட்டேருந்து ஆரம்பித்து ஆகாரக சூரியமண்டல மத்தியம், சூரிய மண்டலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூரியத்தில் சூரியனில் என்ன இருக்குது, அகர உகரம் அகரம் இருக்குது, வெளியில் தெரிகிறவர் பிரம்மா, உள்ள பிராணசக்தியாக இருக்கக்கூடிய எரிபொருளாக இருக்கிறது விஷ்ணு, அதுக்கு காரணமாக இருக்கிறது ஈஸ்வரன். நம்ம என்ன சொல்கிறோம், சூரிய நாராயணன் மட்டும்தான் சொல்கிறோம், பிரம்மாவையும் விட்டுட்டோம். ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது பிரம்மாவை தான் பார்க்குறோம். இப்படி சூரியன் பார்க்குறீங்கள, அந்த வெளிச்சம், அந்த தோற்றம், அது வந்து பிரம்மா. அதுக்குள்ள நெருப்பாக இருக்கார் இல்லையா, அந்த சூரியன் எரியிற ஹைட்ரஜன் ஹீலியம், அந்த ரெண்டு தத்துவம் தான் விஷ்ணு. அந்த ரெண்டு தத்துவத்துக்கும் ஆதாரமாக ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, காரணமாக, அதுதான் ஈசன். ரெண்டை சொல்கிறாங்க ஒன்று விட்டுறாங்க, இல்லைன்னா ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு ரெண்டை விட்டுறாங்க. காரணத்தை எப்பயுமே யாருமே பார்க்க மாட்டாங்க, இதுக்கு யார் காரணம், இந்த வீடு கட்டுறாங்கன்னா இந்த வீட்டுக்கு யார் காரணம், வீடு சும்மா கிடைக்குமா, அதெல்லாம் யோசனை பண்ண மாட்டேன். சரி, சூரிய மண்டல் மத்தியே அத ஹிய அக்காரக, இதனுடைய இடம் வந்து சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்குது. சங்க மத்தியக, சங்குலையும் சங்கு சங்கர்களே அதனுடைய மத்தியத்துலேயும் இருக்குது. இதனுடைய விரைவு சூரிய மண்டலம் வரைக்கும் போகும், சங்கு ஒவ்வொரு சங்கினுடைய நடுவுலையும் இருக்குது அக்காரம், சூரிய மண்டலம் முடிவு வரைக்கும் போகும், அதோடைய முடிவு அது வரைக்கும் போகுது, விரிவு வளர்ச்சி. உகார உகாரம் அடுத்தது, உகார ச சந்திர சம்காச, உகாரம் இருக்க அது சந்திர மண்டலம், ஒன்று சூரிய மண்டலம் ஒன்று சந்திரம், சகாசம் நன்றாக பிரகாசிக்கக்கூடியது. ஸ்தசிய மத்திய விவசித்தக, சந்திர மண்டலத்தின் நடுவில் இந்த உகாரம் நிலைத்திருக்கிறது. இடம் ஜென்ரலாக இமேஜின் பண்ணியிருக்காங்க ரிஷிகள். அடுத்தது இந்த ஓங்காரத்தினுடைய வல்லமையை சொல்கிறாங்க. ஓங்காரம் ஒரு வரம், அதாவது எப்படின்னா, மக்கார இப்போ அகர உகர சொன்னோமா, மக்கார துவனி மக்கார ஸ்வ அக்னி சம்காசோ விதுமோ வித்யுத்தோபம திஸ்ரோ மாத்திர
ததா ஞேயா சாம சூரிய அக்னி ரூபினக, சோம சூரிய அக்னி ரூபக ரூபினக. இந்த மக்காரம் அக்னியாக சங்காசோ பிரகாசிக்கும், விதுமோ அதாவது புகையில்லாத அக்னியாக, புகையில்லாத அக்னினா அப்படியே தக 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 தகன்னு இருக்குது. ஒரு இரும்பு பொருளை இரும்பு குண்டை நெருப்பில் போட்டால் தக தகன்னு இருக்கும்ல, அது மாதிரி தக தகன்று. அதே மக்காரம் அக்னி சங்காசோ விதுமோ, விதுமோனா புகையில்லாத வித்யுத்தோபமை, வித்யுத்னா மின்னல் எப்படி இருக்கும் அதுபோல் இந்த மக்காரம் அக்னியாக பிரகாசிக்கிறது. இப்போ என்னது ஆகாயம் வரைக்கும் மண்டலம். திஸ்த்ரோ மாத்ரா, மூணு மாத்ரா. தத்தா ஞேய சோம சூரிய அக்னி ரூபினக, இந்த ஓங்காரத்தினுடைய வல்லமை என்னன்னா அதுக்குள்ளே சோமம் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, அக்னி இருக்குது. சோமம் யார் தெரியுமா? சிவம். சாரி, சூரியன் யார் தெரியுமா? சிவம். சோமம் யார் தெரியுமா? அம்பாள். அக்னி யார் தெரியுமா? முருகன். அகர உகரம் அகரம், ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். சூரியன், சந்திரன், அக்னி, மூணு பேருமா. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. நெற்றிக்கண்லேருந்து திறந்தனால தான் பிறந்த, அதனால தான் முருகன் சொன்னோம். சூரியன் எப்பயுமே ஆண், சந்திரன் எப்பயுமே பெண். ஏன்னா ஆண் எப்போ பார்த்தாலும் நெருப்பு மாதிரி எரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பான், பெண் எப்போ பார்த்தாலும் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியாக இருப்பான். ஆனால் சந்திரன் சூரியனை சார்ந்திருக்கிறது, பெண் ஆணை சார்ந்திருக்கிறார். மாயா பிரம்மாசிரித்த மாயா, தத்துவம்லாம் கனெக்டாக தான் வரும். சும்மா டக்குன்னு நம்ம முருகபக்தர் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லிட மாட்டோம். தத்துவங்கள் இருக்குது, நம்ம உணர்ந்த விஷயம். நம்ம வெறும் ஞானத்தோடு பேசலை, பக்தியும் சேர்த்து பேசுகிறோம். பக்தியும் ஞானமும் யோகமும் சிறக்க, புரியுதா? இங்கே சோம சூரியன், சோம சூரியன் அக்னி ரூபினக, இந்த ஓங்காரத்தினுடைய வல்லமை. மும்மூர்த்திகள் வேறு இருக்காங்க, அகர உகர மகரம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ருத்ரன். அடுத்தது இது மந்திரத்தில் சொல்கிறது. இங்கே வந்து சூரியன் சூரியன் பிரம்மா விஷ்ணு அப்படி சொல்லலை, விஷ்ணு சொல்லியிருக்கு. மொத்தமாக சிவம்னு சொல்லிடுச்சு, மொத்தமாக சிவம்னு சொல்லிடுச்சு தனியாக. இப்போ என்ன சொல்லுதுன்னா, சிகா தூ தீப சம்காச தஸ்மின் ஊப்பரி வித்யே. இந்த ஓங்கார சிறப்பு என்ன தெரியுமா? ஓம் அப்படின்னு சொன்னால் உன்னை மேலே தூக்கிட்டு போயிடும், உயர்வு வருது, மேல் நோக்கி எனது. ஏன்னா அக்னி இல்லையா, அக்னி மேல் நோக்கி எரியக்கூடியது, மேல் நோக்கியது. இப்போ நம்மளுடைய மூல அக்னியை ஓங்கார சொல்லி எரிப்பிடலாம். எத்தனை நன்மைகள். சிகா தூ தீப, தீபத்தினுடைய சிகா போல, சிகானா சுடர், தீபத்தினுடைய சுடர் எப்படி எரியும்? மேல் நோக்கி எரியும், சம்காசு பிரகாசிக்கும். தஸ்மின் அப்படியே ஊப்பரே வித்யே, இந்த ஓம் சொல்லும்போது மேல் நோக்கிய அதனுடைய கேரக்டர், சுபாவம், பிரபாவம் இருக்கும். அர்த்தமாத்ரா ததா ஞேயா, இந்த ஓங்காரத்தில் இம்முன்னு ஒரு சந்திரன் மாதிரி வச்சு புள்ளி வைப்பாங்க, சந்திரபிந்துனே பேர் அதுக்கு, ஹிந்தியில் சந்திரபிந்துன்னு சொல்லுவாங்க. சந்திரன் மாதிரி ஒரு ஆஃப் பிறை போட்டு ஒரு புள்ளி வைப்பாங்க, சந்திரபிந்துன்னு. அர்த்தமாத்ரா ததா ஞேயா, இந்த பிந்து மேல் நோக்கி இருக்கிறது, இப்படி தான் இருக்கும். பிரணவ ஷியா ஊபரிஸ்திதா, பிரணவத்துக்கு மேலே இருக்குது, ஓ அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்குது இம்மு, அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். சிதாகா, அடுத்தது பத்மபத்ர நிபா சூக்ஷ்மா, பத்மபத்ர நிபா சூக்ஷ்மா. பத்மனா தாமரை, பத்மபத்ரன்னா தாமரை இலை, நிபா அது போல் ஒரு தோற்றம். தாமரை இலை நடுவில் கட்டாக இருக்கும் பாருங்க, தெரியுமா? தாமரை இலை பார்த்துறீங்களா, நடுவில் கொஞ்சம் ஓரமாக கட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஃபுல் அள்ளி இலை இல்லை, அள்ளி இலை தான் நடுவில் கட்டாயிருக்கும், பார்த்தது இல்லையா? தாமரை இலை பார்த்தது இல்லையா? நடுவில் கொஞ்சம் ஆரம்பிக்கிற ஆரம்பித்து இப்படி முடியும், நடுவில் கொஞ்சம் ஒரு கட்டான மாதிரி இருக்கும்.
பத்மபத்ர நிபா அந்த மாதிரி தாமரை இலை மாதிரி ஒரு தோற்றமுடையது ஓங்காரம், சூக்ஷ்மா சூக்ஷ்மமானது, சிக்கா உச்சி 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 நோக்கியது, திருஷ்யத்தே சுபா புனிதமாக தாமரை இலை போன்று தோற்றமுடையது, சூக்ஷ்மமானது, சிக்கை உடையது, உச்சி உடையது, சுடர் உடையது, எது ஓங்காரம். இந்த ஓம்னு இப்படி போட்டு இப்படி போட்டு மேலே சந்திரபிந்து வைக்கிறோம்ல, அதை வர்ணிக்குது. தாமரை இலை மாதிரி இருக்குது, தாமரை பூல்னு சொல்லலை, கமலம்னு சொல்லலை, பத்மபத்ரா தாமரை இலை போன்ற சூக்ஷ்மா சிக்கா அதனுடைய உச்சி சூக்ஷ்மமாக இருக்கிறது. சுபா திருஷ்யத்தை புனிதமாக அந்த எழுத்தை பார்த்தாலே ஒரு புனிதம் தெரிகிறது. சுபா திருஷ்யத்தை சுப சுபதான் சுபா சுபமாக தென்படுகிறது. ச நாடி சூரிய சங்காச இது சூரிய நாடியினுடைய வெளிச்சத்தை உடையது. சூரிய பித்வா ததா பரா சூரியனுக்குள்ளே நுழைஞ்சு சூரியனை கடந்து பராவா அதுக்கு அப்பால் உள்ள காரணத்தை கடந்து பிரம்மத்தை நோக்கி பயணிக்கிறது ஓங்காரம். இப்போ ஓங்காரத்தில் ஸ்தூலம் பிராட்டு, சூக்ஷ்மா விஷ்ணு, காரணம் ஈசன், அதுக்கப்பால் பிரம்மம் இருக்குல்ல ஃபோர்த்து ஸ்டேஜ் துரியம். மூணு பேசுனா காரணம் காரியம், காரணம் காரியம், காரண காரியத்துக்கு அப்பால் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் துரியம். அதை சொல்லுதீங்க இந்த ஓங்காரம். சா நூடி நாடி சூரிய நாடி, சூரிய நாடினா என்னது, இடா பிங்களா சொல்கிறோம் இல்லையா, இடா பிங்களா சுஷ்மனா, இடா இடது பக்கம், பிங்களா வலது பக்கம், சுஷ்மனா நடுவில் இருக்கிறது. இது மூணு நாடியை பொறுத்திருக்கு. இங்கே சொல்லுது சூரிய நாடியை பற்றி தான் சொல்லுது. இது சூரிய நாடிக்குள்ளே நுழைஞ்சு இப்படி தான் நம்மளை நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்போ நம்மளுடைய உயிர் இந்த நாடி மூலியமாக இந்த மார்க்கம் இப்போ சொல்கிற மார்க்கம் வழியாக தான் மேலே போகும். சூரியன்குள்ளே தான் போகிறோம் நம்ம எல்லாருமே. அர்ச்சிராதி மார்க்கம் தூமர மார்க்கம்னு, ஞானம் பெறலை முக்தி பெறலை அவனுக்கெல்லாம் பாவியாக இருக்கான், அவனுக்கெல்லாம் தூமர மார்க்கம், இருட்டு, தேய்பிரை, தட்சிணயானம், இப்படி ஒரு கணக்கு. தட்சிண தேவதா உங்களை அழைச்சிட்டு போகிறது இங்கேருந்து. அது மாதிரி சூரிய நாடி, உத்தரபக்ஷ உத்தராயணம், பகல் தேவதா, அர்ச்சிராதி மார்க்கம், வெளிச்ச மார்க்கம், போகிற வெளிச்சமாக. இப்போ நீங்கள் பூலோகத்தில் எப்படி வெளிச்சமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, இங்கே வாழ்க்கை வாழ்கிறது எப்படி வாழ்கிறீங்க? இந்த கண் வந்து இங்கே நூறு மீட்டருக்கு தான் தெரியும், அது 50 வயசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், குறைஞ்சி போயிடும். 15 அடிக்கு தான் தெரியும், கண்ணாடி போட்டாலும் தெரியாது. அவன் சொல்லுவான் கண்ணாடி 10,000 ரூபா வாங்கிக்கிட்டே உங்களுக்கு அது வரைக்கும் தெரியும், இது வரைக்கும் தெரியும், இங்கேருந்து சூரிய மண்டலையே நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லுவான். நம்மள்ட்ட போட்டு காமிக்கும் போது ஒரு எழுத்தை காமிக்கிறான், கண்ணாடி வரப்போ வேறு ஒரு மார்க்கமாக இருக்குது. எத்தனை வாட்டி மாற்றினாலும் அப்படி தான் இருக்கு. சரி, இருந்துட்டு போடு. அப்புறம் கடைசியாக ஒரு லெட்டர் கொடுப்பான் படிக்கிறதுக்கு, ரொம்ப சின்ன எழுத்து இருக்கும், அதை கரெக்டாக படிப்போம். கண்ணாடி வந்த பிற்பாடு அதோட 5 மடங்கு பெரிய எழுத்து கூட படிக்க முடியாது. அது நான் முதல்ல கேள்வி உள்ளே போனோடனே அந்த யங்ஸ்டராக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஆமாம், நீங்கள் அளவுலாம் எடுக்கிறீங்க எல்லாம் சரிதான், நீங்கள் எடுக்கிற அளவு கரெக்டாக கண்ணாடியில் வருதானா வர்றதில்லை, எப்படி மிஸ் ஆகுதுன்னே தெரியலை. சில பேர் கரெக்டாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறாங்க, பல பேர் விட்டுடுறாங்க. அவங்களுக்கு என்ன, கண்ணாடி ஆச்சு, கண்ணாடி பண்ணியாச்சு, பணத்தை வாங்கியாச்சு, கொடுத்தாச்சு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா, எதுக்கு ரெண்டு கண்ணாடி, அதெல்லாம் யாருக்காவது கூட எனக்கு ஒன்று கண்ணாடி போதும், ஏற்கனவே நான் 2-3 கண்ணாடி வச்சுருக்கேன், பழைய கண்ணாடி ஒன்று போட்டுக்குவேன், ரஃப்யூஸுக்கு ஒன்று போடுவேன், படிக்கிறதுக்கு ஒன்று போடுவேன், ஜென்ரலாக ஒரு லாங் சைட்டுக்கு ஒன்று போடுவேன். எல்லாம் இது மாதிரி இவங்க மாற்றி மாற்றினது தான். ஒரே நேரத்தில் 3 வாங்கிட்டு வரல, பல செய்தும் தூக்கி போட மாட்டான், அதான் விஷயம். அது ஒரு காமெடி என்ன, அப்புறமா சிரிச்சிங்க என்ன கிளாஸ் முடிச்சு. சூரிய பித்வா ததா பரா, சூரியனை நுழைத்து சூரியன் சூரிய நாடி சூரியன் இந்த ரேஸ் வழியாக போகும். சூரிய நாடிங்கிறது சூரியனுடைய ரேஸ் வருதில்ல, இங்கே உத்தராயணத்தில் தான் அந்த ரேஸ்லாம் வரும், நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம், சும்மா இதுவாக இருப்போம், பரபர பரபரன்னு இருப்போம். நீங்கள் தட்சிணாயணம் அக்டோபருக்கு அப்புறம் பாருங்களேன்,
அக்டோபர் செப்டம்பர், ஆமாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பாருங்களேன், கொஞ்சம் மத மதன்னு இருக்கும், கொஞ்சம் மந்தமாக இருக்கும், சீக்கிரமாக எழுந்துக்கே தோணாது, ஸ்லோவாக நடக்கிற மாதிரியே இருக்கும். ஏ எனக்கு எப்பயுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லாதீங்க. உத்தராயணத்தில் வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது வெப்பம் அதிகமானால் தூக்கமே குறைஞ்சிரும், வெளிச்சம் அதிகமாகும் இருட்டாக இருக்கும். தட்சிணாயணத்தில் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் இருட்டு அதிகமாக இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும் செலவு அதிகமாக இருக்கும். அதனால தான் கடவுளெல்லாம் அந்த நேரத்தில் எல்லா உற்சவங்களையும் தட்சிணாயணத்தில் தான் அதிக உற்சவங்கள். உத்தராயணத்தில் பிரம்மோற்சவம் ஒன்று தான் நடக்கும், பாக்கி எல்லா உற்சவமும் தட்சிணாயணத்தில் தான். நவராத்திரி கந்த சஷ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க. சரி, இப்போ இந்த சூரிய நாடி மூலிமா சூரியனை கடந்து அப்பால் போதுன்னா என்னது ஸ்வரூபத்துக்கு போதுன்னு அர்த்தம். அங்கேருந்து வந்துச்சு, அங்கே அழைச்சிட்டு போயிடும். அதனால் நம்ம அதை பிடிக்கணும். எப்படி பிராணனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, பிராணன் பார்க்குறது ரொம்ப அரிது, ரொம்ப சூட்சமாக அது. நம்ம சுவாசிக்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம முயற்சி பண்ணி சுவாசிக்கிறோமா? அதுவும் கிடையாது. முயற்சி பண்ணால் சுவாசிக்க முடியுமா? உனக்கு 21,600 ஒரு நாளைக்கு நீ யூஸ் பண்ணணும். உனக்கு எத்தனை ஆயுள்? 70 வருஷமா 70 வருஷமா 70 x 360 x 21,000 போட்டு அது என்ன அவ்வளவு நாடி நீங்கள் அவ்வளவு சுவாசம் நீங்கள் சுவாசிக்கணும். அதெல்லாம் அது பார்த்தா 70 வருஷம் வரைக்கும் சுவாசிக்கிறது நீ டென்ஷன், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அது ஆசை, ஹார்ட் அட்டாக்கு ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம், அதெல்லாம் உங்களை வந்து தடுக்குதுன்னு வச்சுங்க, உங்கள் அல்பாயுஷ் ஆகிடும் அது. ஏன்னா நீ அந்த 21,000 ஒரு நாளைக்கு 21,600 செலவு பண்ணுன்னு சொன்னால் நீ வந்து 32,000 செலவு பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. எப்போது நம்ம பணத்தை செலவு பண்ணுற மாதிரியே பண்ணிட்டீங்க, அதனால் என்னாச்சு? ஆயுள் குறைஞ்சி போயிடும். போனால் போட்டேன்னா இங்கேருந்து கிழிக்கிறோம் அண்ணா. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அது ஆயுள் வந்து உங்கள் சுவாசத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். இன்னொன்று சொல்லட்டுமா, தியானம் பண்ணால் 21,600 நீ செலவு பண்ண சொன்னால் நீ 10,000 தான் செலவு பண்ணுவேன், 11,600 உன்னுடைய அக்கௌண்ட்டே இருக்கும். இதுதான் தியானத்தினுடைய சிறப்பு. எந்த டென்ஷனும் இருக்காது, எது நடந்தாலும் நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்படியா, ரொம்ப நன்றது. எது நடந்ததோ நன்றாக, எது நடக்க இருக்கிறதோ அப்படின்னா என்னது, அடுத்தாப்பிலே 30 அடுத்த எக்ஸாம்ல இதே தான் வாங்குவேன் அப்படின்னா அந்த பேரண்ட்டு பேரண்ட்டு தான் இப்போ படிக்கிறாங்க தெரியுமில்ல, டாக்டர் ஆகணும், நீட்டு வேணும், நீட்டு எக்ஸாம் பார்க்கணும், இல்லைன்னா நீட்டை ஒழிச்சு கட்டணும். எக்ஸாம் எழுதுனா படிக்க வேண்டிய பாதி பண்ண வேண்டிய. இப்போ என்னாச்சுன்னா, இந்த அர்ச்சிராதி மாத மார்க்கம் சொன்ன இல்லையா, வெளிச்சம் இருக்கக்கூடிய சூரியனுடைய ரேஸுக்கும் நமக்கும் கனெக்ஷன் உண்டு. இன்னொரு அதிசயம் சொல்லட்டுமா, இந்த சூரியனுடைய அந்த ரேஸ் வந்து உலகத்தினுடைய எல்லா பொருளையும் தொடுதான். ஆச்சரியமாக இருக்காது. கடலுக்குள்ளே எப்படி போகணும்? போகுதான். ஆமாம், போகுதான். அது மாதிரி இருக்கு. சரி, அடுத்த மந்திரம் 11வது மந்திரம், திவசப்த திசகசிராணி, அதான் 72,000 நாடி பித்வா து மூர்தனி. அதே உடம்புக்குள்ளே 72,000 நாடி இருக்குல்ல, அத்தனை நாடியும் கடந்து சகசிராரம் தான் போய் சேர்க்குதான் இந்த ஓங்காரம். பார்த்தீங்களா, திவசப்த திசகசிராணி நாடி பித்வா தொலைச்சிக்கிட்டு மூர்தனி, அதுதான் அதனுடைய இடம், உச்சி, தலை உச்சி, சிகரம்னு சொல்லணும், சிவம் இருக்கக்கூடிய இடம், சிவதலம். இந்த படம் நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னல, 6th படிக்கும்போது அந்த படத்தை பார்த்தேன். அந்த முருகன், அந்த சிவன் வந்து உட்காந்துருப்பார், இது வந்து சக்தி தலம் பூர்வமத்தி, இது சிவதலம்னு சகசிராரத்தை போட்டு ஒரு படம் இப்போயே தேடினா கிடைக்கும், நெட்டில் இருந்தால் பாருங்கள். அதில் வந்து ரொம்ப தமிழ்லேயே இருக்கும், சிவதலம் சக்தி தலம் வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை, அதனால தமிழ்லேயே போட்டிருப்பாங்க. அது நல்ல மைண்டில் செட் ஆகிடுச்சு. இந்த சகசிராரம்னு சொல்ல போதுனா சிவதலம் தான் வார்த்தை தான் வருது. சரி, திவசப்த திசகசிராணி நாடி பித்வா மூர்தனி, சகசிராரத்துக்கு போயிடும். வரதக சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் இது வரம். இந்த ஓங்காரம் சகசிராரத்தில் போய் நிற்கிறதே வரம். வரதக சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும், மனுஷனை மட்டும் சொல்ல, வரதக சர்வபூதானாம் சர்வ வியாபையேவ திஷ்டத்தி, எல்லாரையும் நிறைந்து நிற்குதான் இந்த ஓங்காரம். ஏன் எல்லாருக்குள்ளேயும் ஓங்காரம் வெளிப்படுது, அதனால் எல்லாருக்குள்ளேயும் ஓங்காரம் இருக்கிறது.
அதனால் எல்லாரும் ஓங்காரத்தை வச்சு சகசிராரத்துக்கு பயணிக்கலாம், சிவதலத்தோடு சேரலாம், சிவத்தோடு சேரலாம். ஓங்காரமே சிவம் போதுமா, வரதக சர்வபூதானாம். அதனால் ஓங்காரம் ஒரு பெரிய வரமாக அடியேன்னு பார்க்குறேன், உங்களுக்கு உபதேசிக்கிறேன், புரியுதா? அதனால் நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது தியானம் கைகூட்டியேன்னு கவலைப்படாதீங்க. அடியே இன்றைக்கி வரைக்கும் தியானம் பண்ணுனே சொல்ல முடியாது, தியானத்தில்ன்னு உட்காருவேன், ஆனால் நிதித்தியாசனம் தான் பண்ணுறேன். நிதித்தியாசனம்னா என்னது? ஒரு ஆடியோ போட்டு கேட்டு அதில் உள்ள மெயின் பாயிண்ட்டை சிந்திக்கிறது. ஒரு வார்த்தை போட்டால் போதும், எனக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு போதும், அதை வச்சே சிந்திச்சிட்ருப்பேன். நிறைய வார்த்தைகள் வரும், மீனிங்லாம் வரும், நிறைய சூக்ஷ்மம்லாம் வரும். எப்படி ஒரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு போர்ட்லேயே போட்டு காமிக்கிறேன். அதனால் சில வார்த்தைகள் சில வார்த்தைகளோட கனெக்ட் ஆகும். இந்த சர்வஜ்ஞ வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் வந்திருக்கு, நிறைய எழுதியிருக்கேன் நோட்டில், டைரியில், இந்த டைரியில் கூட எழுதியிருக்கேன், புது டைரி தான், இதுலேயும் எழுதியிருக்கேன் பாருங்கள். நீங்களாம் பார்க்கணும், ஒரு சர்வஜ்ஞங்கிற ஒரு வார்த்தை மேலே இருக்கிறது சர்வஜ்ஞங்கிற வார்த்தை, அது நிறைய வார்த்தைகள் கொடுக்கும். ஒன்று ஒன்றும் 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம், ஒவ்வொரு வார்த்தையும் 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமம். சர்வஜ்ஞ சர்வசித்தக சர்வேஸ்வரக சம்சிதக அனுஷ்டானம், நீங்கள்லாம் அனுஷ்டானம் தான் பற்றி பேசியிருக்கேன், அனுஷ்டானம் தான் வார்த்தையை நீங்கள் கற்றுக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருந்துருக்கட்டும். ஸோ ஓங்காரங்கிற இந்த மந்திரம் ஒரு வரம், 11 மந்திரம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி, விளையாட்டாக பேசியிருந்தா கூட 11 மந்திரம் பார்த்துருக்கோம். நாளைக்கு மற்றதை பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கரோ. இந்த ஆடியோ எல்லாரும் போட்டுக்கு ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கரில் வச்சுக்கோ.